அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கிறோம். இன்று ஒரு குறளை பார்ப்போம். இப்போது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு காலம் வரைக்கும் அவனுக்கு பெருமை புகழ், அவன் எப்பப்போ யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிறானோ, நல்ல முறையில் நடந்தால் அவனுக்கு நல்லவன்னு ஒரு பொருள், நல்லவன்னு எல்லோரும் பாராட்டுவார்கள். அவன் மோசமாக நடந்துக்கிட்டால் அவனை கெட்டவன்னு எல்லோரும் திட்டுவார்கள். அப்போ மனித நண்பவனும் நல்லவனாகவும் அன்புள்ளவனாகவும் பண்புள்ளவனாகவும் உயர்ந்த குணங்களை உடையவனாகவும் வாழ வேண்டும் அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் சமுதாயத்தில் அப்படி இல்லை. பல பேர் அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் அன்புடையவர்களுக்கு ஒரு சிறப்பு. பொய் பேசுகிற மத்தியில் உண்மை பேசுனா அவனுக்கு ஒரு சிறப்பு. அது போல தான் இப்போது ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்க. இந்த ராமசாமி நல்லா சாப்பிட்றோம், தூங்குகிறோம், பல வேலைகள்லாம் செய்கிறோம். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஏதோ ஒரு மாலழிப்பு வந்து இறந்துடுறான்னு வச்சுங்க. இறந்த உடனே அவனுக்கு ஒரு பேர் என்ன வந்துடுது? இப்போ ராமசாமி செத்துட்டாலும் அப்படி அடடா நல்லா இழைச்சாப்பா, எப்போ புணத்தை எடுக்கிறாங்களோ பாருங்கள். ராமசாமி செத்துட்டாங்களான்னு முதல்ல சொல்கிறான், ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்கிறான், புணத்தை எப்போ எடுக்கிறாங்களோ. உடனே அவனுக்கு இன்னொரு பேர் வருது, புணம். இந்த உயிர் உடம்பிலிருந்து நீங்கிய பிறகு அதற்கு பெயர் பிணம், சவம், பிரேதம். அந்த உயிர் இருந்தால்தான் அது கண்ணுக்கு தெரியுதா தெரியாது? கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர் உடம்போடு ஒட்டி இருக்கிற வரைக்கும், ஆஹா அவர் எவ்வளோ பெரிய ஆள், நல்ல தலைவர், பெரிய ஆளுப்பா, நல்லப்பா, வல்லவருப்பா, எல்லாருக்கும் நல்ல உதவி செய்யக்கூடியவருப்பா, அப்படி இப்படின்னு எல்லாம் பாராட்டுறான். அவர் பெரிய எம்எல்ஏப்பா, எம்பிப்பா, மந்திரிப்பா, எல்லாம் பாராட்டுறான். ஆனால் உயிர் போயிட்டு அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவருக்கு என்ன பேர், எப்போ பணத்தை எடுக்கிறாங்களோ, மூணு நாள் ஆனால் பணம் நல்லாயிருக்குமாப்பா, இல்லைப்பா இப்போல்லாம் ஐஸ் பெட்டிலாம் வந்துருச்சு, அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. எத்தனை ஐஸ் பெட்டியில் போட்டு வச்சாலும் அது குறிப்பிட்ட நாளுக்கு தானே தாங்கும். ஆக உயிர் போன உடனே அது உடல் ஆகிடுது, வெறும் உடல், செத்த உடல், அது சவம், அது பிணம் ஆகிவிடுகிறது. அப்போ உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு இருக்குது பாருங்க. உயிர் உடலோடு ஒட்டி இருக்கிற வரையில் அந்த உடலுக்கு என்ன சிறப்பு, தண்ணி ஊற்றிக்கிறது என்ன, சோப் போடுறது என்ன, பவுடர் அடிக்கிறது என்ன, ஷாம்பு போட்டு குளிக்கிறது என்ன, அப்படியே வாசனை தைலம் தலைக்கு தடவுறது என்ன, கால் சட்டை போடுறது என்ன, மேல் சட்டை போடுறது என்ன, கையில் வாட்சி கட்டுறது என்ன, ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் என்ன, பாக்கெட்டில் பர்ஸில் எவ்வளோ பணம் வச்சுக்கிறது என்ன, என்னென்னலாம் சிறப்பு, எது வரைக்கும், உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும். உடலில் இருந்த உயிர் போயிட்டா, நீ எத்தனை அடுக்கு மாடி கட்டி இருந்தாலும், ஏராளமான செல்வங்கள் உனக்கு திரண்டு இருந்தாலும், உயிர் போன உடனே பணம் ஆயிடணும், அதுக்கு பேர் பிணம். எனவே தான் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருப்பா, நீ சார்ந்த மரணம் என்கிற கத்தி நம் தலை கழுத்து மேலே எப்பயும் தொங்கிக்கிட்டே இருக்குது. அது எப்போ வேணாலும் அருந்து நம்ம கழுத்தில் விழலாம். அது எப்போ விடணும்னு யாராலும் சொல்ல முடியாது, விழாது என்றும் சொல்ல முடியாது. அதுதான் அதனுடைய சிறப்பே. என்ன இந்த உலக வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் அனுபவித்ததெல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். இந்த சாகிறத மட்டும்தான் அடுத்தவங்க சொல்ல முடியாது, ஏன்னா நாம் இருக்க மாட்டோம். செத்த பிறகு நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். இருந்தால் தானே அடுத்தவங்களுக்கு நான் எப்படி செத்தான்னு சொல்ல முடியும். அப்போது நம்ம அனுபவத்தை பிறருக்கு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் எதுன்னா அது மரணம். திருவள்ளுவர் சொல்கிறார், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு பாருங்கள், வாழ்க்கை எவ்வளோ அழகாக ஆராய்ச்சி பண்ணுறாரு. உயிரானது உடலோடு பொருந்தி இருக்கிறது. உடல் உயிரோடு பொருந்திருக்குது, உயிர் உடலோடு பொருந்தி இருக்கிறது, எல்லாம் ஒன்று தான். உடல் உயிரோடு பொருந்தி இருப்பதும், உயிர் உடலோடு பொருந்தி இருப்பதும் ஒன்று தான். உடலை எலும்புன்னு சொல்கிறார், எலும்பு தானே இப்போ எல்லாத்தையும் கோத்து அப்படி வச்சுருக்குது. எலும்பு, எலும்பாலான இந்த உடலை ஆகு பெயராய் உடலை குறிக்கிறது. எலும்பு தனக்கு வந்த பெயரை
இந்த உடலுக்கு ஆகி வந்து உடல் என்று குறிப்பிடுகிறது. யாக்கை அப்படின்னா உடம்பு, உடல். அன்போடு இயைந்த தொடர்பென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உயிரை ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் வள்ளுவர். ஆறுயிர் என்றார், அருமையான உயிர் என்றார். ஆறுயிர்னா அருமையான உயிர், ஆறுயிர் நண்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ப எனது ஆறுயிர் நண்பன் அவர் முத்துசாமி அவர்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆறுயிர் அருமையான உயிர், உயிருக்கு உயிரானது. அது அந்த அருமையான உயிருக்கு என்ன தேவை? உடல் தேவை. உயிருக்கு உடல் தேவை, உடலுக்கு உயிர் தேவை. உடலில் உயிர் இருந்தால் தான் மனுஷன் ராமசாமி கந்தசாமி கோபாலசாமி அப்படின்றதெல்லாம். உடலேருந்து உயிர் நீங்கிட்டால் அது சமம் பிணம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறு உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. ஆறு உயிருக்கு அருமையான உயிருக்கு என்போடு உடலோடு எலும்பாறாகி இந்த உடலோடு தொடர்பு, தொடர்ச்சி. என்ன தொடர்ச்சி? உயிர் உடலோடு பொருந்தி இருக்கிற தொடர்ச்சி. உயிர் உடலோடு பொருந்தி இருக்கும்போது தான் எல்லாம். அவர் எம்ஏ படிச்சிருக்கிறாருங்க, அவர் பெரிய கல்வி மான்ங்க, அவர் சிறந்த புலவருங்க, அவர் சிறந்த பண்டிதருங்க, அவர் சிறந்த இன்ஜினியருங்க, அவர் சிறந்த மருத்துவருங்க, அவர் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணருங்க. எப்போ? உயிர் உடலோடு பொருந்தி இருக்கிற வரை தான். எனவே தான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஏன் அன்போடு பொருந்திருக்கக்கூடாது? அருமையான உயிர் உடலோடு பொருந்தி இருப்பது எதற்காகவென்றால் அன்போடு இயைந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக தான். அன்போடு பொருந்திய வழக்கு, அன்போடு பொருந்திய இயல்பான தன்மை. நீ உடலோடு உயிராக உயிரை உடலோடு உயிரை பொருந்திய மனிதனாக இருப்பது எதற்காகவென்றால் அன்போடு இயைந்த வழக்கு, நீ அன்போடு பொருந்தி இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அதாவது சுருக்கமாக சொன்னால், பிறரிடத்திலே அன்பு செலுத்துவதற்காகத்தான் நீ உயிரோடு உடலோடும் படைத்திருக்கிறாய். உன்னுடைய உயிர் உடலோடு பொருந்தி இருப்பது எதற்காகவென்றால் நீ அன்போடு பொருந்தி வாழ்வதற்காகத்தான். எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துவதற்காக தான்டா. அதுதான் கடவுளையே பார்த்து என்ன சொல்கிறது திருமூலர், அன்பே சிவம் என்பார். அன்பே சிவமாவதாரும் அறியார், அன்பே சிவம்ன்றார். அன்புதாயா சிவம், அன்புதான் கடவுள். அப்போது நெத்தி நல்ல விபூதி நீரை பெருசாக இட்டு போய் சிவனை வழிபடுறது மட்டும் அன்பு அல்ல. பிற உயிர்களிடத்தில் சக மனிதர்களிடத்தில் நீ செலுத்துகிற அன்புதான் சிவம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. இவ்வளவு வள்ளுவர் என்ன சொல்கிறார்? உயிரோடு பொருந்திய உடல், அருமையான உயிர் இந்த உடலோடு பொருந்தி இருப்பது அன்போடு இயைந்து நடப்பதற்காகத்தான். நீ அன்பு செலுத்துவதற்காக தான்டா நீ உயிரோடு இருக்கிறாய்னு அர்த்தம். இதுக்கு சுருக்கமாக தெளிவாக சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீ உயிரோடு இருப்பது பிறருக்கு அன்பு செலுத்துவதற்காக. இந்த அருமையான உயிரை நீ உடலோடு பொருத்தி வைத்திருக்கிறாய் அல்லவா, அது எதுக்காக? இந்த வாழ்க்கையில் நீ அன்போடு பொருந்தி எல்லோருக்கும் அன்பு செய்வதற்காகத்தான். இப்பொழுது நாம் மீண்டும் குரலை பார்ப்போமா? அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. என் அருமையான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாப்பிடுங்க.